இன்று இந்த வீடியோவில் நாம் பார்க்க இருப்பது செம்போத்து எனப்படும் ஒரு பறவை இனத்தை பற்றியது தான். இந்த பறவையை நீங்கள் ஏற்கனவே பார்த்திருக்கலாம், இதை பற்றி சில விஷயங்கள் அறிந்திருக்கலாம். இருந்தாலும் இதை பற்றி நீங்கள் அறியாத விஷயங்களை இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். இந்த செம்போத்து எனும் பறவை கிரேட்டர் கூக்கல், சதர்ன் கூக்கல் அண்ட் க்ரோ பீசன்ட் என்ற பெயர்களில் ஆங்கிலத்தில் அழைக்கப்படுகிறது. தமிழிலும் செண்பகம், செங்காகம் என்றும் மற்ற பெயர்களை கொண்டு அழைக்கப்படுகிறது. இது குயில் இனத்தை சேர்ந்ததாக இருந்தாலும் குயிலைப் போல் காகத்தின் கூடுகளில் முட்டையிடுவதில்லை. தானே கூடு கட்டி முட்டையிடும் பெரிய பறவை இனங்களில் ஒன்றாகும். புதரில் பந்து போன்று கூடு அமைக்கும் இந்த பறவை இனம் ஆசியாவின் பல நாடுகளில் அதிக எண்ணிக்கையில் இருப்பதால் இவை லீஸ்ட் கன்சர்ன்டு என சொல்லப்படுகிறது. இப்பறவையானது 48 சென்டிமீட்டர் வரை வளரக்கூடியதாகும். செம்பகத்தின் தலை கருமையாகவும் உடலின் மேற்பகுதியும் கீழ்ப்பகுதியும் நாவல் நிறம் கலந்த கருமையாகவும் காணப்படும். காகம் போன்ற தோற்றத்திலும் விஜயகாந்தை போல சிவந்த கண்களும் செந்நிற இறக்கைகளும் கொண்ட அழகிய பறவை இந்த செம்போத்து. கருப்பு நிற உடலில் சிவப்பு நிற கண்கள் பார்ப்பதற்கு கவர்ச்சிகரமாக இருக்கும். காடுகள், மலைகள், வயல்வெளிகள், நகர்ப்புறங்கள் என பொதுவாக எல்லா வகையான இடங்களிலும் காணப்படுகின்றன இந்த செம்போத்து. இப்பறவைகளின் குஞ்சுகள் கருமை குறைந்தனவாக காணப்படுவதோடு அவற்றின் கீழ்ப்பகுதியிலும் வாலிலும் வெண்மையான கோடுகள் காணப்படும். ஆண் பறவையும் பெண் பறவையும் பார்வைக்கு ஒன்று போலவே இருக்கும். இவற்றின் இறக்கைகளின் நிறம் அவற்றின் ஆண் பெண் என்பவற்றுக்கு பொதுவானதாகும். எனினும் பெண் பறவைகளின் இறக்கைகள் சற்று பெரிதாகவே இருக்கும். இந்த பறவையின் இனப்பெருக்க காலம் பிப்ரவரி முதல் செப்டம்பர் வரை ஆகும். இது தொடர்ந்து 3 முதல் 4 வரையிலான முட்டைகளை இட்டு அடைக்காக்கும். இதன் முட்டைகள் வெள்ளை நிறத்தில் காணப்படும். சிறு பூச்சிகள், புழு, பாம்பு, நத்தை, பழங்கள், முட்டைகள் மற்றும் ஏனைய பறவைகளின் கூடுகளை உணவாகக் கொள்ளும் இது பறக்கும் தன்மை குறைந்த ஒரு பறவையாகும். செம்பகங்கள் இறை தேடும் போது மரங்களில் தத்தி தாவியும் நடந்தும் செல்வது மிகச் சாதாரணமான ஒன்று. உயரமாக பறக்க முடியாது, ஆனால் ஆபத்து நேரத்தில் சிறிது உயரத்தில் பறப்பதை நான் பார்த்திருக்கிறேன். செம்பகத்தின் ஒளி மிக தொலைவு வரை கேட்கக்கூடியதாகும். இதன் ஒளி தனித்துவம் வாய்ந்தது. பாடும்போது தலையை குனிந்து அதிர்ந்து அதிர்ந்து பாடுவதை பார்ப்பதற்கே சற்று வித்தியாசமாகத்தான் இருக்கும். நிறைய தடவை கூப் கூப் என்று குரல் கொடுப்பதை பார்க்க முடியாத நேரத்திலும் கேட்டுக்கொண்டே இருப்பீர்கள். என் வீட்டின் அருகிலும் சில சமயம் என் வீட்டு சுற்றுச்சுவர் மீதும் அழகாக நடை போடுவதை நான் பலமுறை கவனித்துள்ளேன். ஆனால் மிகவும் கூச்ச சுபாவம் உள்ள பறவையானதால் இதை பார்த்தாலும் சட்டென்று படம் எடுக்க இயலாது. மரங்களின் அடர்ந்த கிளைகளில் மறைந்து கொண்டு சத்தமிடும் இந்த செம்போத்து. நகர்ப்புறத்தில் இருக்கும் பலர் இதை குயில் அல்லது காகம் என நினைப்பதுண்டு. முதல் முறை இந்த பறவையை நான் பார்த்த பொழுது குயில் என்றே எனக்கு அறிமுகப்படுத்தி வைக்கப்பட்டது. தமிழ் ஈழத்தின் தேசிய பறவை எனும் சிறப்பை பெற்ற இந்த செம்போத்து சங்க இலக்கியங்களில் செம்போல் பறவை என அறியப்படுகிறது. உதாரணத்திற்கு 500 எனப்படும் ஒரு இலக்கியத்தில் பைந்தினை உணங்கள் செம்போல் கவரும் வண்புல நாடன் என்று குறிப்பிடப்படுகிறது. அதாவது முல்லை நில மக்கள் காய வைத்திருக்கும் தினையை செம்போல் பறவைகள் மேய்கின்றன என்பதே அதன் அர்த்தமாகும்.